அச்சச்சோ, இந்த பேர்ல ஒரு மலையாள படம் வந்திருக்கு. அப்ப இது மலையாள வார்த்தை? காத்தி சொதப்பிரியடா, இந்தில என்னடா வார்த்தை லவ்வுக்கு? புரியலையே, ஒண்ணும் புரியலையே, தெரியலையே. அம்மா, அம்மா தாயே, பரசக்தி, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. தேங்க்யூ. பியார், பியார், இந்தில லவ்வுக்கு பேரு பியார். சிம்ரன் கிட்ட அவ மேல எனக்கு பியார் வந்ததை சொல்லி ஆகணும். சிம்ரன், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. உன்னால எனக்கு பியார் வந்துருச்சு சிம்ரன், பியார் வந்துருச்சு. ஆசையில் ஓடி வந்த கார்த்திக்கு பியார் வந்துடுச்சு. ஆசையில் ஓடி வந்த டண்டட டண்டட டண்டா டண்டட டண்டா. முழு எபிசோடையும் ஜி ஃபைவில் காணுங்கள். இந்தியே தெரியாம இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, லவ்ங்கிறது உலகம் பூரா இருக்கிற உன்னத உணர்வு, அதனால காதலுக்கு பாஷா முக்கியம், அன்பு தானே முக்கியம். சிம்ரன், என் செல்லக்குட்டி, என் வெள்ளக்கட்டி, உனது கொலுசுகளும் பேசக்கூடும் கவிதை புத்தகத்துல வந்த கவிதை தெரியுமா? பெண்ணே, யாராவது கீழே விழுந்தால் கூட நீ என் மேல் விழுந்தது நினைவுக்கு வருகிறது. எனக்காக எழுதின கவிதையா இருக்கே சிம்ரன், நாலெழுத்து கவிதையை. திருநெல்வேலி அல்வாவே, ஸ்ரீவெல்லி புத்தூர் பால்கோவாவே, கல்கத்தா ரசகுல்லாவே. கார்த்தி, எத்தனை படத்துல லவ் வந்தவன் புலமனதை பார்த்து எப்படா இது நடக்கும் கிண்டல் பண்ணிருக்கேடா. கடைசியில உனக்கும் அந்த கெதி வந்துருச்சு பாத்தியா? ஆனா வந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப சுகமா நல்லா இருக்கு. சிம்ரன், இப்பவே உன்னை தேடி வர, உன் ரூம்ல ஃபேன் எரியுதா, லைட் ஓடுதா? சே சே சே, உளறனே. ஃபேன் ஓடுதா, லைட் எரியுதா, பைப்ல தண்ணி வருதா, ரூம் வசதியா இருக்கான்னு கேக்குறேன். இந்தி கிளாஸ்க்கு போகாம கட்டடிச்சனே, இப்ப அதை நினைச்சு ஃபீல் பண்றேன். ஃபூல், இடியட். சரி விடு, இனிமேல் கத்துக்கிறேன். கத்துக்கிட்டு என் சிம்ரன் மனசுல இடம் பிடிச்சு காட்டுறேன். சிம்ரன், ஐ வில் கம் ஃபார் யூ, யூ வில் லவ் மீ. பியார், பியார், பியார். யாருக்கு மர்தானி வேணும்? ஐயே, இதெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படி வேலை செய்யறது? எனக்கு வேணாப்பா. मुझे मेहंदी बहुत अच्छे से लगानी आती है और मैं बहुत अच्छे से डिजाइन लगाती हूँ. அப்படினா? அப்படினா நான் மெஹந்தி ரொம்ப அழகா வைப்பேன், நல்ல டிசைன் போடுவேன்னு சொன்னேன். இப்படி அழகா புரியற மாதிரி சொல்லல. மருதாணி உடம்புக்கு ரொம்ப நல்லதுதான், இத வெச்சா ரொம்ப குளிர்ச்சி. எங்க வீட்ல தழைய அரைச்சு தொப்பி தொப்பியா அப்படியே எல்லா விரலையும் வச்சு விடுவோம். நீங்க என்னடானா கையில கோணைசு மாதிரி இத வச்சுக்கிட்டு இப்படி இப்படின்னு டிசைன் போடுறீங்க. யாருக்கு மெஹந்தி முதல்ல வைக்கணும்? அக்கா எனக்கு போடுங்க. ஓகே. ஆ சரி, உட்கார், உட்கார, வச்சு விடவா? இப்ப
சிம்ரன் ரூமுக்குள்ள ஒரு சூப்பர் என்ட்ரி கொடுக்கணும். உள்ள நுழையும் போதே அவ மனச கவர்ற மாதிரி ஹாய் அப்படின்னு ஸ்டைலா போய் நிக்கணும். யாரும் பாக்குறாங்களான்னு பாத்துக்கலாம். சிம்ரன் தனியா இருப்பா, நாம போய் அசத்துறோம். சிம்ரன் ஹாய். என்னாச்சு? என்ன கார்த்தி, நீ ஏதோ லொகேஷன் பாக்கணும், ரொம்ப அர்ஜென்ட்டா வேலை இருக்குன்னு காலையில சொன்னேன், இப்போ இங்கே சுத்திட்டு இருக்க? அது ஒண்ணு இல்ல, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்கல்ல, அவங்களுக்கு தேவை என்னன்னு கேக்கலாம்னு தான். சி சி சிம் சிம். அப்படியா, அத முதல்ல சொல்ல வேண்டியதானே. சரி சரி கேளு. பெரிய சாதனையா நினைக்கிறது ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? தெரியலையே. இப்ப நான் காமிக்கிறேன் பாருங்க. அப்புறம் என்ன கார்த்தி, ரொம்ப நேரமா அந்த புக்க வச்சு அப்படி பாக்குற இப்படி பாக்குற, என்னதான் பண்ற? இல்ல, இது எடிட்டிங்க பத்தி ரொம்ப முக்கியமான ரெஃபரன்ஸ் புக், அத பாத்துக்கிட்டு இருக்கேன். இத மட்டும் நான் ஃபுல்லா கரெக்ட்டா படிச்சு முடிச்சிட்டா போதும், அதுக்கப்புறம் பாக்கிய நான் சொல்றேன். அப்படியே இண்டஸ்ட்ரிய தலைகீழ தூக்கி போடுறீங்க, அதானே? சரிதான். ஆமாமா, எப்படி கரெக்ட்டா சொல்றீங்க? ஏன்னா இந்த புக்க நீங்க படிக்கிறதே தலைகீழ. இதை நீங்க படிக்கணும்னா தலைகீழ் நின்று படிச்சிருக்கலாம். ஏன் நேரம் நின்று தலைகீழ் படிக்கிறீங்க கௌதம்? புரியுது புரியுது, நாங்கெல்லாம் இதெல்லாம் தாண்டி தானே வந்திருக்கோம். கார்த்தி, நீ ஏன் இப்படி ஒட்டாம நிக்கிற? நீயும் வந்து பக்கத்துல உட்காரு, மெஹந்தி போட்டுக்கலாம். சேச்ச, ஆம்பளைங்களா மெஹந்தி போட்டுப்பாங்களா என்ன? ஏன் போட மாட்டாங்களா என்ன? ஐயோ எனக்கு வேணாம்பா, அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க. ஐ டோன்ட் லைக் இட். ஓகே ஓகே, எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஜனனி, இன்னைக்கு என்னமோ கார்த்தி மந்திரிச்சு விட்ட மாதிரியே தெரியறாப்பியே, ஒண்ணும் புரியலையே. ஐயோ கார்த்தி 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 கார்த்தி, எத்தனை படத்துல எத்தனை விதமான கேரக்டர் பாத்திருப்ப, நீ கேரக்டர் எழுதியிருப்ப, என்னென்ன ஐடியா எல்லாம் பண்ணி நீ அவங்க லவ் பண்ண வச்சிருப்ப, எல்லாத்தையும் கிரியேட் பண்ண உனக்காடா உனக்காடா அந்த நிலைமை. இப்படி வீட்டுல இருக்க எல்லாரும் பார்த்து சிரிப்பா சிரிக்கிற நிலைமை ஆயிப்போச்சடா. நான் எதுக்கு அவமானப்படணும்? சோ அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்றேன், அந்த லவ்வை தெரிவிக்க ட்ரை பண்றேன், இதுக்கு நான் ஏன் வெக்க பண்ணும்? ஒரு ஐடியா வேணும், ஒரே ஒரு ஐடியா மட்டும் பிடிப்போம், அதுக்கப்புறம் நேரா போறோம், ஸ்ட்ரைட் அட்டாக் தான். ஓகே, ஐடியா வந்துருச்சு, இனிமே நேரா அட்டாக் மோடு தான். அழகா இருக்குல்ல, கொஞ்ச நேரத்துல
முழு எபிசோடையும் ஜி5 இல் காணுங்கள்.